Movie Makers and click the bell icon to get the instant notification of the latest episodes. Jai Simha. Huh? Inda, coffee kudi. Illama, enak venda. Enak ye malar varno. Ye malar vandu kaapi kudutada, na kudipa. Yengada poida pora? Nichema varuva. அவங்க தூரத்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. எங்க போறா? கண்டிப்பா வருவா. நீ காபி குடி. அம்மா, மலர் வீட்டு விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமா தானே போனா? ஆமாண்டா, சந்தோஷமா தான் போனா. அவளுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அப்படி எதுவும் இல்லடா. நீதான் இப்பெல்லாம் அவகிட்ட சண்டை போடுறதே இல்லையே. நீதான் அவளை நல்லா பாத்துக்கிறியே. அப்புறம் என்னடா? சந்தோஷமா வெளியே போனவ திரும்ப வீட்டுக்கு வரலாம் என்ன அர்த்தம்? போன்லயும் கிடைக்கல என்னமா அர்த்தம்? அவளுக்கு ஏதோ ஆபத்து தான அர்த்தம்? அது புரியாம நீங்க என்னமோ பக்கத்து வீட்டை தேட சொந்தக்கார வீட்டுல தேட சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், தேடுறதுக்கு போனவங்க வரட்டும்டா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். சரியா சொல்ல தமிழ். அண்ணா, அண்ணா, மலர் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதானா? இல்லம்மா, அவ சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் போய் தேடி பார்த்தோம். யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. அவ கூட வேலை பார்த்தவங்க, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லயும் கேட்டு பார்த்தோம். கிருஷ்ணா, சௌமியா என்னடா சொன்னா? என்னை பார்த்துட்டு மலர் கிளம்பி போயிட்டான்னு சௌமியா சத்தியம் பண்ணி சொல்றான். இது கடையில எங்க போயிருப்பானே தெரியல. நான் தான் என் மலருக்கு பெரிய ஆபத்து நடந்திருக்குன்னு சொன்னேன். யாராச்சும் கேட்டீங்களா? நம்மளை மிரட்டுறதுக்காக கடத்தின சௌமியா என் மலர் என்னமோ பண்ணிருக்கா? இப்ப என் மலர் உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியலையே. எந்த தகவலும் இல்லாம இருக்கிறத பார்த்தா என் மலரை கொண்டுட்டாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய் ஜெயசிமா, இது பாரு, நீ அவன் பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இப்போதைக்கு மலர் மிஸ்ஸிங். அது வரைக்கும் தான் நம்மளால முடிவு பண்ண முடியும். அவ இல்லாம போயிட்டாங்கிறதுனால அவளை சௌமியா ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தேவையில்லாம அனாவசியமா சௌமியா மேல பழி போடாது. நீங்களா ஆதாரம் கிடைச்சதா நம்புவீங்க? இன்னும் ஒன்னு ரெண்டு நாள் ஆதாரம் கொண்டு வரல, அப்ப தெரியும் உங்களுக்கு. அண்ணா, நம்ம ஏன் மலர் காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? போலீஸா? ஐயோ, போலீஸ்ல வேண்டாம். ஏன் ஜெயசிம்மா, போலீஸ் வேணாம்னு எதுக்காக சொல்றேன்? அது போலீஸ்னு போயிட்டா அவங்க துரு துரி விசாரிப்பாங்க. அப்புறம் மலருக்கு சௌமியனை மருந்து கொடுத்தது, அதனால குழந்தை இல்லாம போனது, இந்த விஷயம்லாம் வெளியே வரும். அப்புறம் சௌமியனை ஜெயிலுக்கு போய் நம்ம குடும்பமே அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். அதுக்காக போலீஸ்ல சொல்லாம இருக்க முடியுமா? ஒருத்தர் காணாம போனதை போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறது பெரிய குத்தம், அது தெரியுமா? போகவே வேண்டாம் சொல்லல, இன்னும் கொஞ்ச நாள் தேடுவோம் சொல்றேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் தேட சொல்லிருக்கேன். அதுக்கப்புறமா முடியலன்னா போலீஸ் கிட்ட சொல்லிக்கலாமே. சீக்கிரமா தேட சொல்ல ஜெய்சிமா, நம்ம மலர் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும்ல. சொல்றமா. அண்ணா, கிருஷ்ணா, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. அம்மா, ஜெய்சிமா சாப்பிடானா? எங்கடா, காஃபி கூட இன்னும் குடிக்கவே இல்லை. டேய், வா சாப்பிடு, வா. வாடா. நீங்க போய் சாப்பிடுங்க. என் மலரே போயிட்டா, எனக்கு சாப்பாடு முக்கியம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க வாங்க. திடுதுப்புன அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்றாங்களே, போலீஸ்க்கு மட்டும் போக விடவே கூடாது, அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிடும். சொல்லு பழனி. அண்ணா, அந்த பொண்ணை நாங்களும் அடிச்சு உழைச்சு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அந்த பொண்ணு வந்து கையெழுத்தே போட மாட்டேங்கிறானே, என்ன செய்யலாம்? என்ன செய்யலான்னு என்கிட்ட கேக்குறீங்க? ஒழுங்கா இந்த மாதிரி கையெழுத்து போடலாம், என்ன செய்வீங்க? அவங்க கை வரலாம் துண்டு துண்டா வெட்டிடுவேன். நீ கழுத்தை கூட வெட்டிக்கா, ஆனா எனக்கு கையெழுத்து வேணும். இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க உயிரிடவே இருக்க கூடாது, அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கங்க. சரிண, சரிண. அப்புறம் அந்த பொண்ணு புருஷன் மேல ரொம்ப பாசக்காரின்னு கேள்விப்பட்டேன். உன் புருஷனை கொன்றுவான்னு சொல்லு, கழுத்தை உடனே போட்டுருவா. சரிண்ண, அப்படியே ட்ரை பண்றேண்ண. என்னடி கையெழுத்து போட மாட்டா நட பிடிக்கிறியா? இதுக்கப்புறம் எப்படி போடாம இருக்கன்னு பாக்குறேன். போட்டு தாண்டி ஆகணும். அண்ணா,
ஸ்டார் ஸ்கேனிங் லேப் எங்க இருக்கு? தெரியலமா. தெரு பேர் ஏதாவது தெரியுமாமா? தெரு பேர் தெரியாது, இந்த பக்கம் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கார்டு கொடுக்குறேன். டேய் பிரகாஷ், நான் அப்புறம் கூப்பிடுறா. இந்தாமா. தேங்க்ஸ்ண்ணா. இதுவாமா பக்கத்து தெருதாமா, நேரம் போய் ரைட்ல போமா. ஓகே.
இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் கைப்பத்திட்டோம் முதல்ல பயந்துட்டு இருக்க ஆண்டி கிட்ட போய் இந்த பஸ் கொடுப்போம் பஸ்ல இருக்கவங்க பணம்லாம் பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஆண்டி கொஞ்சம் பணம் தான் பஸ்ல வச்சுக்கணும் பணம் அதிகமா இருக்கும் போது ஹேண்ட் பேக்குள்ள வச்சுக்கணும் அப்பதான் இந்த மாதிரி திருடன் கிட்ட இருந்து உங்க பணத்தை பாதுகாக்க முடியும் ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இப்ப சென்னைக்கு வந்துட்டோம் இனி இங்க யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே வந்து நாங்க சால்வ் பண்ணிடுவோம் ஆனா நீங்க ஃபோன் பண்ணாதான் போலீஸ் வரும் ஆனா பவர் ரேஞ்சர்ஸ் நினைச்சாலே நாங்க வருவோம் ஏய் பசங்களா உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் யாரு நீங்க ரொம்ப தைரியமானவங்களா இருக்கீங்க புத்திசாலிங்களா இருக்கீங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னையில உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன ஆபத்துனாலும் உடனே எங்களை கூப்பிடுங்க ஆண்டி The next second நாங்க அங்க இருப்போம் கண்டிப்பா கூப்பிடுறேன்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இருங்க உங்களுக்கு டிப்ஸ் போட்டு விடுங்க இவங்க ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே பசங்களா அந்த ஆண்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது சிஸ்டர் ஆக்சிடென்ட் தான் அவங்கள பார்த்தோம் மயங்கி விழுந்திருந்தாங்க இப்போ அவங்க ரிலேட்டிவ் யாருக்கா தகவல் சொல்லணுமே எப்படி சொல்றது எஸ்பிடி எமர்ஜென்சி எமர்ஜென்சி குட் ஐடியா அவங்க பர்ஸ்ல நான் மொபைல் பார்த்தேன் அதை எடுத்து கால் பண்ணா அவங்க ரிலேட்டிவ் யாருன்னு தெரிஞ்சிரும் அப்போ உடனே அவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுங்க சொல்லு கௌரி அங்கிள் இந்த போன் வச்சிருக்க ஆண்டி பேரு கௌரி அங்கிள் ஆமா கௌரி தான் நீங்க யாரு அங்கிள் பதட்டமாகாதீங்க இந்த ஆண்டி ரோட்ல மயங்கி விழுந்திருந்தாங்க நாங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் டாக்டர் ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உடனே கிளம்பி வாங்க அங்கிள் கௌரி மயக்கம் ஆயிட்டாளா எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்ப ஓகே தானே ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஏஜே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் ஷீ இஸ் நார்மல்
நீங்க உடனே கிளம்பி வாங்க. உடனே கிளம்பி வரேன், ஒரு 15 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். ஓகே அங்கிள். அந்த அங்கிள் 15 மினிட்ஸ்ல வந்துருவாங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி அந்த ஆண்டி அந்த அங்கிள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுதான் ரேஞ்சர்ஸ்க்கு அழகு. சோ நம்ம வெயிட் பண்ணலாம். எஸ்பிடி எமர்ஜென்சி. அடி மேல அடி விழுந்தா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு அடி அடிச்சாலும் எப்படி அசராம இருக்க? இனி உன்னை அடிச்சு பிரயோஜனம் கிடையாது, நேரா உன் புருஷன் தலையில கை வைக்க வேண்டியதான். பெரிய கத்தி வச்சு வெட்டிடுவாரா? பெரிய ரவுடி வந்துட்டு போட்டோம், ஆனா லாரி வச்சு தூக்குனா சங்கு தான். இன்னைக்கே டிரைவர் பாலுக்கு தகவல் சொல்றோம், அவனை லாரி வச்சு தூக்குறோம். வேண்டாம் வேண்டாம், என் புருஷன் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க எங்க கழுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன். இதோ பாரு, பொண்ணுக்கு புருஷன் மேல ரொம்ப காதல் அதிகம் போல இருக்கு. புருஷனுக்கு ஒண்ணுன்றதும் கழுத்து போடுறா பாரு. இந்த போடு. நெல்லுங்க, கையெழுத்தெல்லாம் போட்டுட்டேன்ல, தயவு செஞ்சு என்ன வெளியில போக விடுங்க. நீ நினைச்ச போலாம் வெளில போக முடியாது. எங்க முதலாளிட்ட கேட்டு சொல்றான், வெயிட் பண்ணு. பேஷண்ட் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. சின்ன பசங்க யாரோ கூட்டி வந்து சேர்த்துட்டாங்க. அட்மிட் பண்ணது அந்த பசங்க தான் அங்க இருக்காங்க. அங்கிள், போன்ல பேசும் சிவ அங்கிள் நீங்க தானே? ஆமா, கௌரிக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. பரத்து பாடையும் அங்கிள், நீங்க கூலா இருங்க. அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரியான சமயத்துல நாங்க அவங்கள ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம். தேங்க்ஸ் பாடிஸ். இப்ப கௌரி எங்க இருக்காங்க? அந்த ரூம்ல இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? அது உள்ள இருக்கிறது என்னோட மாமா பொண்ணு தாங்க. அப்படியா? டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, போய் பாருங்க. படிஸ், சரியான நேரத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் गाइस. ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் லைஃப்ல இதெல்லாம் சகிச்சோம் அங்கிள். உங்களுக்கு என்ன ஆபத்துனாலும் என்ன பிரச்சனைனாலும் பவர் ரேஞ்சர்ஸ் எங்கள நினைச்சுக்கோங்க, உடனே அங்க வந்து சரி பண்ணிடுவோம். Thank you so much பா. உங்க எல்லாருக்கும் வீடு எங்க இருக்கு? நீங்களா வீட்டுக்கு நீங்களா போய்டுவீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது கேப் புக் பண்ணட்டுமா? பக்கத்துல தான் இருக்கு அங்கிள், நாங்களே போய்டுவோம். உங்களுக்கு கேஷ் ஏதாவது வேணுமா?
ஜெமினி டாக்டர். எஸ் கம் இன். நீங்க கௌரிங்கிற பேஷண்ட் அட்மிட்டா இருக்காங்களா? அவங்களுக்கு வேண்டியவங்க. ஓகே உட்காருங்க. தேங்க் யூ. நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களோட மாமா. மாமானா? தாலி கட்டினவர் தானே? அது வந்து ஆமா டாக்டர். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப வீக்கா இருக்காங்க, மயங்கி விழுந்திருக்காங்க. அம்மா நீங்க படிச்சவர் தானே? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? கௌரி கன்சீவ் ஆயிருக்காள். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்கான எந்த எனர்ஜியும் உடம்புல இல்லாம இருக்காங்க. ஒரு உயிர் வயிற்றுல வளர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சமயத்துல ஒருத்தர் எவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிடணும் தெரியுமா? அப்படி எதுவுமே அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. நீங்களும் அவங்கள கவனிக்காமலே இருந்திருக்கீங்க. எப்படி கன்சீவானா கௌரி? என்ன நடந்திருக்கும்? ஏதாவது தப்பா?